வணக்க மக்களே, சீத்தாப்பழமும் அதனுடைய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளும், பழங்கள் அப்படின்னாலே ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளை, வாழை போன்றவை தான் நமக்கு நினைவு வரும். சீசன் பழங்கள் எல்லாம் அந்த சீசனில் மட்டும்தான் நம்பக்கு வரும். ஸோ இப்போ சீசன் வந்து பார்த்திங்கன்னா சீத்தாப்பழத்துக்கும் இருக்குதுங்க மக்களே. சில பழங்களை மட்டும்தான் நம்ம எதிர்நோக்க தொடங்குவோம். அதில் முக்கியமான ஒரு பழம் தான் வந்து பார்த்திங்கன்னா சீத்தாப்பழம். பழங்களே தனிப்பட்ட சுவையமானமும் சீத்தாப்பழத்துக்கு இருக்குது. சீத்தாப்பழம் மட்டும் கிடையாது மக்களே, சீத்தாப்பழத்துடைய தோல், விதை, இலை, மரப்பட்டை என எல்லாமே மருத்துவ குணங்களை கொண்டது தான். சீத்தாப்பழம் குளுக்கோஸ், சுக்ரோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டையுமே கொண்டிருக்கிறதால நம்மளுடைய உடலுக்கு உடனடியாக எனர்ஜி, ஆற்றலை வந்து சீத்தாப்பழம் நமக்கு தருது. சீத்தாப்பழத்தில் விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து, விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், விட்டமின் ஏ, நார்சத்து, மெக்னீசியம், கால்சியம், பொட்டாசியம், இரும்பு சத்து எல்லாமே இருக்குது. இது தவிர புரதம், தாது பொருட்கள், இனிப்பு, கொழுப்பு சத்து எல்லாமே நிறைந்திருக்கு. ஸோ இதில் இருக்கக்கூடிய தாது பொருட்கள் நம்முடைய உடலுக்கு, எலும்புகளுக்கும், தசைகளுக்கும் வந்து இதயத்துக்கும் வலு சேர்க்குது. உடலில் இருக்கக்கூடிய திசுக்களுக்கு பாதிப்பு தரக்கூடிய நச்சுப் பொருட்களை உடல் வந்து வெளியேற்றதுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் தேவை. ஸோ இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டும் இந்த விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து நிறைந்திருக்கக்கூடிய இந்த சீத்தாப்பழத்தில் தான் இருக்குது. ஸோ இன்னும் என்னென்ன மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் சீத்தாப்பழத்தில் நிறைந்து என்னென்ன விதமான அதிசய நன்மைகளை நமக்கு கொடுக்குது, என்னென்ன நோய்களை குணப்படுத்துது அப்படின்றத பற்றி வாங்க ஒவ்வொன்றா விளக்கமாக தெரிஞ்சுக்குவோம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்கள் இன்னும் நம்முடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ரத்த அழுத்தம் உங்களுக்கு இருக்கா? பிபி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிளட் ப்ரெஷரை நீங்கள் குறைக்கிறதுக்கு, வராமல் தடுக்கிறதுக்கு சீத்தாப்பழத்தை எடுத்துக்கோங்க. சீத்தாப்பழத்தில் அதிக அளவு பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் இருக்குது. இது ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த பொட்டாசியம் மெக்னீசியம் ரெண்டுமே உதவிகரமாக இருக்கும். ரத்த நாளங்களினுடைய விரிவாக்கத்தை இந்த சத்துக்கள் உங்களுக்கு ஊக்குவிக்குது. இதனால் ரத்த அழுத்தம் சீராகுது. இதய நோய் மற்றும் பக்கவாதத்துடைய அபாயத்தையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதனால் நீ குறைச்சிக்கலாம். ஆய்வில் அதிகமாக மெக்னீசியம் உட்கொள்ளக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ரத்த அழுத்தம் வருவதற்கான ஆபத்து குறைவாக இருக்கும்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. உயர் ரத்த அழுத்தம், குறை ரத்த அழுத்தம், அதாவது ஹை பிளட் ப்ரெஷர், லோ பிளட் ப்ரெஷர், ஹை பிபி, லோ பிபி ரெண்டும் இருக்கிறவங்க அனைவருமே சீத்தாப்பழத்தை எடுத்துக்கலாம். அந்த பிரச்சனையும் குணமாயிடும். செரிமானத்திற்கு உதவும் சீத்தாப்பழம் மக்களே. ஒரு கப் அளவில் இருக்கக்கூடிய சீத்தாப்பழ விழுதில் 5 கிராம் அளவுக்கு நார்சத்து இருக்குன்னு சொல்கிறாங்க. சீத்தாப்பழத்தில் நார்சத்தும் தாமிர சத்தும் சீராக இருக்கிறதால செரிமானத்திற்கு இது உதவிகரமாக இருக்கும். நம்ம நார்சத்து இருந்திருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்டாலே மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள் நம்ம வராமல் தடுத்துக்கலாம், செரிமானத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். இந்த சீத்தாப்பழத்தில் இருக்கக்கூடிய நார்சத்தினுடைய குடல் இயக்கத்தை சீராக்கி குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை மேம்படுத்துது. ஸோ நல்ல பாக்டீரியாக்களை தான் மேம்படுத்துது அப்படின்றதால எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் குடல் ஆரோக்கியத்தை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக சீத்தாப்பழத்தை எடுத்துக்கோங்க. சீத்தாப்பழம் ஜீரண சக்தியை அதிகரிக்கிறதால பித்தம், வாந்தி, பேதி, தலைசுற்றல் போன்ற எந்த விதமான பிரச்சனையுமே உங்களை குணப்படுத்திடும், வராமலும் தடுக்கும். மன அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் சீத்தாப்பழம் மக்களே. சீத்தாப்பழம் மன அழுத்தத்தை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றலை கொண்டிருக்கு. மனநிலையை சீராக்க உதவக்கூடிய செரட்டோனின் மற்றும் டோப்பமைன் போன்ற ஹார்மோன்கள் வந்து பார்த்திங்கன்னா சீத்தாப்பழத்தை நம்ம சாப்பிடும் போது சுரக்க ஆரம்பிக்கும். ஸோ விட்டமின் B6 வந்து நமக்கு அந்த ஹார்மோன்கள் சுரக்கிறதுக்கு முக்கிய பங்கு வகிக்குது. அந்த விட்டமின் B6 சீத்தாப்பழத்தாக இருக்குது. இந்த விட்டமின் மனநிலை கோளாறுகளுக்கு உதவக்கூடியது. விட்டமின் B6 மன அழுத்தத்தை குறைக்க செய்யுது. இது குறித்து ஆய்வு ஒன்று பண்ணியிருக்காங்க. அந்த ஆய்வில் விட்டமின் B6 குறைபாடு யாருக்கு இருக்கோ அவங்களுடைய மனச்சோர்வு அது இரட்டிப்பாக்கும், 2 மடங்கு ஆக்கும் அப்படின்னு கண்டறிஞ்சிருக்காங்க. ஸோ இந்த விட்டமின் அதிகரிப்பதன் மூலமாக மனச்சோர்வு அபாயம் நமக்கு குறைக்கப்படும். அதுக்கு நீங்கள் சீத்தாப்பழத்தை எடுத்துக்கோங்க. விட்டமின் B6 உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சு உங்களுடைய ஸ்ட்ரெஸ், டென்ஷன் எல்லாமே வந்து ரிலீஃப் ஆகிட்டு நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம். உடல் எடையை அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் சீத்தாப்பழத்தை எடுத்துக்கோங்க மக்களே. உடல் எடையை அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க உடல் எடையை குறைக்கிறது போலவே எப்படி நம்மளுடைய உடல் எடையை ஆரோக்கியமாக அதிகரிக்கலாம் அப்படின்றதையும் நீங்கள் நினச்சிக்கணும். இல்லை அப்படின்னா உங்களுடைய உடலில் அதிக கொழுப்புகள் சேர்ந்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி ஆகாமல் ஆரோக்கியமான முறையில் எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் உடல் எடையை நீங்கள் அதிகரிக்க வேண்டும் நினச்சிங்கன்னா சீத்தாப்பழம் தான் உங்களுக்கு பெஸ்ட் சாய்ஸ். சீத்தாப்பழத்தை தேர்வு பண்ணி நீங்கள் சாப்பிடுங்க. இந்த சீத்தாப்பழம் அதிக ஊட்டச்சத்துக்கள், சரியான அளவு கார்போஹைட்ரேட்டுகள் மற்றும் புரதங்களால் நிரம்பியிருக்கக்கூடிய சத்துக்களை கொண்டிருக்கு. சீத்தாப்பழத்தோட தேன் கலந்து நீங்கள் சாப்பிடுவதன் மூலம் ஆரோக்கியமாகவே உங்களுடைய உடல் எடையை நீங்கள் அதிகரிக்க செய்யலாம். ஸோ அதுக்காக உடல் எடையை நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியமான முறையில் அதிகரிக்கிறதுக்கு சீத்தாப்பழத்தை எடுத்துக்கோங்க. ஆஸ்துமாவுக்கு நல்லது, அதாவது ஆஸ்துமாவை குணப்படுத்தும் சீத்தாப்பழம் மக்களே. சீத்தாப்பழம் விட்டமின் B6 கொண்டிருக்குன்னு சொல்லியிருந்தேன். இது என்ன பண்ண முடியும்னா மூச்சு குழாய் அழற்சியை எதிர்த்து போராடுறதுக்கு உதவுகிறது. ஆஸ்துமாவை தடுக்க உதவுகிறது. நுரையீரல் தொடர்பான சிக்கல் இருக்கிறவங்களுக்கு சீத்தாப்பழம் நன்மை தரும். விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து சீத்தாப்பழத்தில் இருக்கிறதால சளி பிடிக்குமோ அப்படின்னு நீங்கள் சீத்தாப்பழத்தை சாப்பிடும்போது பயப்பட வேணாம். சளி பிடிச்சிங்கன்னு சீத்தாப்பழத்தை சாப்பிடாமலும் இருக்க வேணாம். சளியை உங்களுக்கு குணப்படுத்தக்கூடியது தான் சீத்தாப்பழமே தவிர சளி பிடிக்க வைக்காது. இது சளியை போக்கிடும். சீத்தாப்பழத்தை குளிர் மற்றும் காய்ச்சலை, குளிர் காய்ச்சலை குணப்படுத்துறதுக்கு பயன்படுத்திக்கலாம். ஆஸ்துமா காசு நோய் கொண்டு இருக்கிறவங்களாம் தொடர்ந்து சீத்தாப்பழத்தை சாப்பிட்டுருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பலன் கிடைக்கும், அதாவது அந்த நோய்கள் குணமடையும், வராமலும் தடுக்கலாம். எலும்பு பலமடையும். பெண்களுக்கு ஏற்றது இந்த சீத்தாப்பழம் மக்களே. சீத்தாப்பழம் உடலுக்கு வலிமை கொடுக்கக்கூடியது, இதயத்துக்கு பலம் கொடுக்கும். கால்சியம் சீத்தாப்பழத்தில் இருந்து இருக்கிறதால எலும்பு, பற்கள் ரெண்டுமே உங்களுக்கு சீத்தாப்பழம் நீங்கள் சாப்பிடும்போது பலமடையும். தசைப்பிடி
பிடிப்பு இருக்கிறவங்க சீத்தாப்பழத்தை எடுத்துக்கொள்வதன் மூலம் தசைகள் வலிமையடையும். பெண்களுக்கு ஏற்ற பழம் இந்த சீத்தாப்பழம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இது பெண்களுக்கு கருவுறுதலை மேம்படுத்தும், சோர்வு உணர்வை குறைக்கும், எரிச்சலை குறைக்கக்கூடிய தன்மை கொண்டிருக்கு. இது பொதுவாகவே பெண்களுக்கும் ஆண்களுக்கும் மூளையினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. மூளை சார்ந்த எந்த விதமான ஆக்டிவிட்டியும் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து சீத்தாப்பழத்தை எடுத்துக்கலாம். கூடுதலாக கண் பார்வையை உங்களுக்கு மேம்படுத்தும் சீத்தாப்பழ மக்களே. ஸோ கண் பார்வை அப்படின்னா உங்களுடைய கண் பார்வை மங்களாக தெரிவது போன்ற பிரச்சனையை நீங்கள் குணப்படுத்திக்க சீத்தாப்பழத்தை. ஸோ இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கண் சார்ந்த பல விதமான பிரச்சனைகள் அவதிப்படுறாங்க. சின்னவங்க வந்து பெரிய வரைக்கும் கண் பார்வை தெளிவாக தெரியாததால் கண்ணாடி போட்டிருக்காங்க. அவங்களுடைய முகமே வந்து இப்போலாம் பார்க்கறதுக்கு சரியாக வந்து அழகாக இல்லை அப்படின்னு சொல்லணும். இது அவங்களுடைய பிரச்சனையாக இருக்குது, பல விதமான பெரிய பிரச்சனையாக இருக்குது. இதை குணப்படுத்திக்க கண் பார்வையை தெளிவாக தெரிய வச்சுக்க கண்கள் சார்ந்த பல விதமான பிரச்சனைகளை குணப்படுத்தி கண்கள் சார்ந்த பல விதமான பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கு சீத்தாப்பழத்தை எடுத்துக்கலாம். நீரிழிவுக்கு நல்லதா, சுகர் பேஷண்ட்டாக நான் இருக்கேன், சீத்தாப்பழத்தை சாப்பிடலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா வாங்க அதை பற்றி விரிவாக சொல்கிறேன். நீரிழிவு நோயாளிகள்லாம் சீத்தாப்பழம் சாப்பிடலாமா அப்படின்றது குறித்த சந்தேகம் பலருக்கும் இருக்குது. சீத்தாப்பழம் குளுக்கோஸ் மற்றும் பிரக்டோஸ் நிறைந்திருக்கக்கூடியது அப்படின்றதால இதை சாப்பிட்ட உடனே ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரிச்சிடும் அப்படின்னு ஒரு பிரிவில் சொல்கிறாங்க. ஒரு சில சீத்தாப்பழம் கிளைசமிக் குறியீடு 54 தான் கொண்டு இருக்கு. நீரிழிவு இருக்கிறவங்களுக்கு நல்ல பழம் இந்த சீத்தாப்பழம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா நீரிழிவு இருக்கிறவங்க லோ கிளைசமிக் உணவில் 55 மற்றும் அதற்கு குறைவான அளவில் இருக்கக்கூடிய உணவுகளை தான் பரிந்துரைச்சு சாப்பிடணும். ஸோ அந்த வகையில் சீத்தாப்பழத்தில் 54 தான் லோ கிளைசமிக் குறியீடு வந்து இருக்கு. கிளைசமிக் குறியீடு அப்படின்னா நம்ம ஒரு உணவை எடுத்துக்கும் போது அந்த உணவுடைய பிளட்ல சுகருடைய அளவு வந்து எந்த அளவு கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்றது தான் வந்து கிளைசமிக் குறியீடு. ஸோ அந்த வகையில் லோ கிளைசமிக் குறியீடு தான் வந்து சீத்தாப்பழம் கொண்டு இருக்கிறதால சர்க்கரை நோயாளிகளும் தாராளமாக சீத்தாப்பழத்தை எடுத்துக்கலாம். உங்களுக்கு நீரிழிவு இருந்து நீங்கள் சீத்தாப்பழத்தின் மீது அதிக பிரியம் கொண்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு தடவை உங்களுடைய மருத்துவருடைய ஆலோசனையை பெற்றுட்டு சீத்தாப்பழத்தை எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் மறக்க வேணாம். ஸோ இப்படி நீங்கள் பண்ணுறதும் உங்களுக்கு வந்து நல்லது தான். சீத்தாப்பழம் நம்மளுடைய ரத்தத்தை விருத்தி செய்யும் மக்களே. ரத்த சோகையை குணப்படுத்துறதுக்கு சீத்தாப்பழம் உதவிகரமாக இருக்கும். சீத்தாப்பழத்தில் குளுக்கோஸ் கணிசமான அளவில் இருக்கிறதால உடல் சோர்வை அகற்றி சுறுசுறுப்பை ஏற்படுத்தும், நினைவாற்றல் அதிகரிக்கக்கூடிய தன்மை சீத்தாப்பழத்துக்கு இருக்குது. சீத்தாப்பழத்தில் ஏராளமான ஊட்டச்சத்துக்களும் கனிமச்சத்துக்களும் இருக்கிறதால இது நம்மளுடைய உடலுக்கு பல்வேறு நன்மைகளை வாரி வாரி வழங்குது. சீத்தாப்பழத்தில் இருக்கக்கூடிய மெக்னீஷியம் நமக்கு உடல்நல பயனை அளிக்கக்கூடியது. இதனால் மாரடைப்பு ஏற்படாமல் நம்மை அது பாதுகாக்கும். சீத்தாப்பழத்தில் விட்டமின் பி வளமாக இருக்குது. இந்த சத்து மூச்சுக்குழாய் அலர்ச்சியை குறைக்கும் மற்றும் ஆஸ்துமா பிரச்சனையை அண்டாமல் நம்மளை பாதுகாக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மூச்சுக்குழாய் அலர்ச்சி ஆஸ்துமா ப்ராப்ளம்லாம் இருக்குது, அதை குணப்படுத்திக்க சீத்தாப்பழத்தை எடுத்துக்கோங்க. அந்த விட்டமின் பி சத்து உங்களுக்கு கிடைச்சி இந்த பிரச்சனை வந்து குணமடையும், வராமலும் நீங்கள் தரத்துக்கலாம். சீத்தாப்பழம் கண் பார்வையினுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்கும். ஏன் அப்படின்னா இதில் ரிஃபோஃப்ளோவின் மற்றும் விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து அதிகமாக இருக்கிறது தான் இதுக்கான காரணம். ஸோ கண் பார்வையை அதிகரிக்க நீங்கள் சீத்தாப்பழத்தை எடுத்துக்கோங்க. மாரடைப்பு ஏற்படுவதை தடுக்க சீத்தாப்பழம் ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்குது. சீத்தாப்பழத்துடைய வெளித்தோற்றம் பார்க்கறதுக்கு என்னதான் வித்தியாசமாக கரடமுருடாக இருந்தாலும் அதனுடைய உட்பகுதியில் இருக்கக்கூடிய வெள்ளை நிற சதைப்பகுதி ரொம்பவும் இனிப்பாக இருக்கும். எந்த அளவுக்கு இனிப்பாக இருக்கும் அந்த அளவுக்கு ஆரோக்கிய நன்மைகளையும் கொடுக்கும். சீத்தாப்பழத்தை நீங்கள் ஜூஸாக குடிச்சிருக்கீங்களா? சீத்தாப்பழத்தை நீங்கள் ஜூஸாக குடிங்க. சீத்தாப்பழ சாறு குடித்து வர சரும வறட்சி உங்களுக்கு நீங்கி உங்களுடைய சருமம் இயல்பு நிலையில் எப்படி இருந்ததோ அந்த மாதிரி போயிடும். சீத்தாப்பழத்தில் கணிசமான அளவு விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர்சத்து இருக்கிறதா சளி உங்களுக்கு பிடிக்காது. சீத்தாப்பழத்தோட நீங்கள் சிறிது மஞ்சள் தூளை சேர்த்து சாப்பிடுவாங்க, கொலஸ்ட்ரால் உங்களுக்கு சேராமல் இது பாதுகாக்கும். சீத்தாப்பழத்தோட நீங்கள் குங்குமப்பூ சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய இம்யூன் பவர் நோய் எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு அதிகரிக்கும். ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதால பல விதமாக சீசனை அட்டாக் ஆகக்கூடிய நோய்கள் அப்புறம் உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்களை நீங்கள் குணப்படுத்திக்கலாம். சீசனை அட்டாக் ஆகக்கூடிய தொற்று நோய்களை வராமலும் தடுத்துக்கலாம். சீத்தாப்பழத்தோட நீங்கள் சிறிது வெள்ளை பூண்டு சேர்த்து மையை அரைச்சி தேமல் மீது வந்து நீங்கள் பூசி வந்தீங்க அப்படின்னா தேமல் மறையும். சீத்தாப்பழ சாரோட நீங்கள் சீத்தாப்பழம் அதாவது நீங்கள் சீத்தாப்பழத்தை ஜூஸ் கூட நீங்கள் திராட்சைப்பழ ஜூஸையும் சேர்த்து கலந்து பருகி வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய நரம்புகள் வலுப்படும். நரம்புகள் சார்ந்த நரம்பு தளர்ச்சி போன்ற எந்த விதமான நோய்களும் உங்களுக்கு இருக்காது, குணப்படுத்திக்கலாம், வராமல் தடுத்துக்கலாம். ஸோ பார்த்தீங்களா மக்களே, சீத்தாப்பழம் ஒரு சீசனில் மட்டுமே கிடைக்கக்கூடிய பழம். சீத்தாப்பழத்தில் சீசன் முடிய போது அதனால் சீத்தாப்பழம் கிடைக்கும் போதே வாங்கி சாப்பிட்டு அதற்குரிய ஆரோக்கிய நன்மைகளை பெற்று உங்களுக்கு இருக்கக்கூடிய பல விதமான பிரச்சனைகளை நீங்கள் குணப்படுத்திக்கோங்க. குணப்படுத்தி கொண்டு ஆரோக்கியமாக இருங்க. நன்றி மக்களே.